வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருளும் பொருளும் வேண்டும் பொருள் வளத்தில் நல்ல ரீவில் உயர்வு பெற்றால் அருளாளும் வாழ்க்கையிலே அமைதி கேட்டோம் பொருள் வளத்தில் அறிவில் உயர்வு பெற்றார் அருளாலும் வாழ்க்கையிலே அமைதி கிட்டும் பொருள் இன்றி அறிவு மிக அடிமை ஆண்டி பொருள் இன்றி அறிவு மிக அடிமை ஆண்டி அருள் இன்றி பொருட்கள் மிக பிழழும் அருள் இன்றி பொருட்கள் அறம் பிறழும் பொருள் வளத்தில் நல்லறிவில் உயர்வு பெற்றால் அருளாலும் வாழ்க்கையிலே அமைதி கிட்டும் மகாநவர்களின் பாடல்களில் அந்த களஞ்சியிலே முத்துக்கள் மணிகள் நவநத்திரங்கள் அதிலே ஒன்று இந்த பாடல் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்வார்கள் அந்த அருள் என்றால் என்ன பொருள் என்றால் என்ன என்று பார்த்தால் பொருள் என்பது கண்ணுக்கு தெரியக்கூடிய நாம் அனுபவம் அனுபவிக்க கூடிய நமக்கு தேவைக்காகவும் மற்றவற்றுக்காகவும் சார்ந்து நாம் சார்ந்திருக்கக்கூடிய பொருட்கள் மனிதர்கள் எல்லாமே அதில் அடங்கும் பொருள் என்பது நமது வாழ்க்கையை நடத்த வேண்டி சுற்றியுள்ள அந்த அனுபவத்தன்மைக்கு நாம் தேடுகின்ற அந்த பொருட்கள் கிடைத்தால் நிம்மதி கிடைக்குமா இந்த பொருள் வந்தால் நிம்மதி வந்து விடுமா அந்த பொருள் கிடைத்தால் அமைதி கிடைக்குமா அப்படி என்று பார்த்தோமானால் என்றைக்கும் அந்த நிறைவு தராத ஒரு பட்டியல் தான் பொருட்கள் எந்த ஒரு பொருள் கிடைத்தாலும் ஆரம்பத்துல நம்ம வாழ்க்கையில எல்லாரும் அனுபவிச்சிருப்போம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கிடைக்கும் போது கலர் டிவிக்கு மனம் ஆசைப்படும் கலர் டிவி கிடைக்கும் போது இப்ப வந்திருக்கிற மாடலுக்கு ஆசைப்படும் இப்போ வந்திருக்கிற மாடல்லையும் மீண்டும் மீண்டும் அந்த சைஸ் எனக்கு பெருசா வேணும் இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் என்று எல்லாவற்றிலுமே சைக்கிள் ஓட்டி கொண்டிருக்கும் போது அந்த மொப்பெட் என்ற அந்த சின்ன ஸ்கூட்டருக்கு ஆசைப்பட்டு அப்புறம் பெரிய ஸ்கூட்டருக்கு ஆசைப்பட்டு மோட்டர் பைக் ஆசைப்பட்டு காருக்கு ஆசைப்பட்டு என்று பொருள் சார்ந்த அந்த வாழ்க்கை முழுக்க 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 நம்மை மேலும் 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 அதில் அந்த தேவையை முன்னிறுத்தி வருகின்ற ஆசை ஒன்று தேவைக்கு அதிகமாக பேராசையாக மாறி நம்மை துன்பத்தில் ஆழ்த்தக்கூடிய தன்மை ஒன்று அந்த பொருள் வளத்தில் நல்ல அறிவில் அந்த அறிவு நிலையில உயர்ந்து அதே பொருட்கள் சார்ந்த வாழ்க்கை வாழும்போது நம்மளுக்கு அருள் ஆளும் வாழ்க்கையிலே அமைதி கிட்டும் அருள் தன்மை என்பது நம்மை செய்யும் அருளாட்சி நடக்கும் அதுதான் சுவாமிஜி எல்லா தவத்திலையும் இப்ப ஐயா சொன்ன மாதிரி தவத்திலையும் தற்சோதனையிலையும் உடற்பயிற்சியிலையும் காயல் கலப்பு பயிற்சியிலையும் நம்மளுடைய அருள் தன்மை மேலோங்கி நம்மை ஆட்சி செய்யக்கூடிய அறிவு ஆட்சி செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் அறிவுத்திருக்கோயிலாக இருக்கக்கூடிய தன்மையில நம் வாழ்க்கை அமைதியாக நடக்கும் அல்டிமேட் வந்து அமைதிதான் அந்த பகவத்கீதையில கடைசி வார்த்தை மாசு சக என்று முடிப்பார் அப்பமா அந்த கவலைப்படாதே அப்படின்றதுதான் கவலைப்படாதேன்னா அந்த அமைதியா இருக்கும்போதுதானே கவலை இல்லாத ஒரு நிலை வரும் எல்லாம் நடக்கும் சரியா நடக்கும் அருள் நடத்தி கொண்டிருக்கின்றது என்ற அந்த தன்மையிலே வாழக்கூடிய எப்ப வரும்னா பொருள் வளமும் இருக்கணும் நல்லறிவில் உயர்வு உயர்வும் இருக்க வேண்டும் அந்த தன்மையிலே அந்த மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் என்று அதுவே மேலோங்கி இருக்காமல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் என்ற அந்த அருள் தன்மையும் இணையாக எந்த பொருளோடும் அளவோடு முறையோடு அந்த அனுபவிக்க கூடிய அளவிலே தொடர்பு கொண்டு அந்த தொடர்பிலே மனம் நிறைவு பெற்று அமைதி என்ற தன்மையிலே மீண்டும் மீண்டும் நான் சொல்றது பஞ்சபூத பஞ்சேந்திரிய தவத்திலெல்லாம் நமக்கு அதுதான் சுவாமிஜி கொடுக்குறாங்க ஒவ்வொரு புலன் வழியா தான் இந்த பொருள் பின்னாடி போறோம் அந்த காட்சி பின்னாடி போறோம் அது நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறோம் உடனேவே இல்லைனா கவலைப்படுறோம் அப்படி இல்லாமல் அந்த தவங்கள் நமக்கு ஒன்றொன்று புலன் வழியாக எதோடு தொடர்பு கொண்டாலும் அது இறை காட்சிதான் இறை உணர்வுதான் இறை அந்த சுவையோ இறைத்தன்மைதான் என்று ஓணு அஞ்சு புலன் வழியாக நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் பொருள் சார்ந்ததாக இருந்தாலும் அருள் சார்ந்த தன்மையிலே அறிவுயர்வு பெற்ற தன்மையிலே அதோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த அமைதி நிலை இறை உணர்வு நிலை நமக்கு சித்திக்கும் அதுவே பொருள் இன்றி அறிவு மட்டும் மிகுந்துள்ள நிலையிலே அடிமை ஆண்டி அறிவு நல்லா இருக்கு நிறைய பேரை பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா நான் மாட்டுக்கு சன்னியாசியா இருக்கேன் ஆண்டியா இருக்கேன்னு ஆண்டி பெருத்த அண்ணாமலைன்னு பேரு அங்க முழுக்க 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 அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலை சுற்றி இந்த ஆண்டிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் பற்றை விட்டுவிட்டு அருளே அந்த அறிவுத்திறனிலே ஓங்கி இருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் தங்களுக்கென்று உணவுக்காக மற்றவர்களை அண்டி பிழைக்கக்கூடிய நிலையில அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியுமா அந்த மாதிரி வரவங்களுக்கு அவங்க பிச்சை எல்லாம் எடுக்கலைன்னா கூட அம்மா தாயேன்றதெல்லாம் கிடையாது அவர்கள் போய் ஒரு வீட்டு வாசல்ல நின்னு ஏதோ ஒரு பாடலை பக்தி பாடலை பாடும் போதே அவர்களுக்கு உணவு அவர்களை தேடி வந்துவிடும் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பாத்திரத்தில் கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுவாங்க ஆண்டிகள் என்று பெயர் அந்த அந்த மாதிரி ஆண்டவனை மட்டுமே சார்ந்து தன்னுடைய உணவுக்கு கவலை இல்லை என்ற நிலையிலே வாழக்கூடிய நிலையிலே வாழ்பவர்கள் ராமா அஹ் ராமானந்தர் என்று ஒரு மகான் அவர் அமெரிக்க பயணம் ராமாவில் டேக் கவருத்தின்ற மாதிரி தன்னிடம் பொருளே இல்லாமல் நேர் அந்த கப்பல் பயணத்தை தொடங்கி விட்டார் போய் இறங்க வேண்டிய இட இடத்திலும் இறங்கி விட்டார் இறங்கி அங்க யார்கிட்டயோ யாரோ அவர்கிட்ட வந்து ஒரு வெளிநாட்டோர் வந்து பேசுகின்றார் நீங்க இங்க இங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ராமாவில் டேக் கேர் ஆஃப் மீ அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் அந்த ராமர் என்ற அந்த இறைநிலை உணர்விலேயே பேசி கொண்டிருக்கிறார் அந்த பேசி கொண்டிருந்த நிலையில அந்த அன்பர் இவரை கூட்டி கொண்டு போய் அவர் இருந்த ஆறு மாதமும் அவருக்கு உணவளித்து அவரை திருப்பி அனுப்பக்கூடிய எல்லா செயலும் நடைபெறுகின்றது ராமா நெவர் கேரிஸ் மணி ராமாவில் என்ற மாதிரி தன்னையும் ராமராக அந்த சூழலையும் ராமராக பாவித்து அவர் பேசக்கூடிய அந்த தன்மை ஆண்டி என்பது அந்த ஆண்ட ஆண்டு அவன் இருக்கின்ற நிலையை உணர்ந்து அந்த நிலையில் தன்னை ஒப்படைத்து வாழ்வது அறிவு ஓங்கினால் மட்டுமே அது முடியும் பொருளை சாராமல் அருளை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மை பொருளின்றி அறிவு மிக அடிமை ஆண்டி அருளின்றி பொருட்கள் மிக அறம் பிழைக்கும் அப்படி அருளின்றி பொருட்கள் மிக அருள் தன்மை இன்றி இறைநிலை உணர்வு இன்றி உயிர் உணர்வு இன்றி பிற உயிரை தன்னுயிராக மதிக்கக்கூடிய அந்த தன்மையின்றி பொருள் மட்டுமே வாழ்க்கை என்று வாழக்கூடிய என்ன ஆகும் என்று சொல்கின்றால்னா அறம் பிழழும் என்று சொல்கின்றார் பிழைக்கும் என்று போட்டிருக்கின்றது பின்னால் அறம் பிழைக்கும் என்றதுக்கு அர்த்தமும் போட்டிருக்காங்க அறம் பிழந்து விடும் பிழையாகி போய்விடும் தவறாகும் என்பது பொருள்னு போட்டிருக்காங்க இந்த பாடல்ல அப்போ எந்த அளவுக்கு பொருள் மட்டுமே சார்ந்த வாழ்க்கை வாழும்போது அதை தேடி 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 அலைந்து கடைசியில நம்ம நம்மளுக்கு நிறைய கதை தெரியும் காலையில இருந்து சூரிய ஆரம்பிக்கிறப்போ நீ ஓட தொடங்கு நீ எவ்வளவு தூரம் ஓடுகிறாயோ திரும்பி வந்து சேர்ந்தால் அந்த இடத்து வரைக்கும் நிலம் உனக்கு சொந்தம் ஒருத்தர் ஓடும் போது இன்னும் கொஞ்சம் ஓடிடலாம் இன்னும் கொஞ்சம் ஓடிடலாம் இன்னும் கொஞ்சம் ஓடிடலான்னு கடைசில திரும்பி வரும்போது பாதியிலே மூச்சு வாங்கி அதே மண்ணில் உயிர் விட்ட நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு கதைகளாக இருக்கின்றது அது கற்பனையாக இருந்தாலும் அதுல எவ்வளவு நிஜம் பொதிந்திருக்கின்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி ஏழு பானை தங்கம் கதை நம்மளுக்கு எந்த அளவுக்கு மைதாசுடைய அந்த கதை தொட்டதெல்லாம் பொண்ணாகும் என்று வரமாங்கி வந்தவனுக்கு வாழ்க்கை முழுக்க எதை தொட்டாலும் பொன்னானா உணவை தொட்டா பொன்னானா என்ன கதி மகளை தொட்டு அந்த அன்பை பொழிய முடியாமல் அவள் பொண்ணாக சிலையாக நிற்கின்றாள் வாழ்க்கை முழுக்க துன்பம்தான் அந்த அறம் போய்விடும் தர்மம் போய்விடும் அது பிழையாகும் வாழ்க்கையே பொருள் கிடைக்கும் வேண்டிய வரம் வாங்கிவிடலாம் அருள் இன்றி பொருட்கள் மிக பிழையாம் அறம் பிழையாம் அந்த அறம் என்கின்ற தர்மம் என்கின்ற ஒழுக்கம் என்கின்ற அந்த தன்மை பிறழ்ந்து போகும் மாறி போகும் பிழையாகி போகும் அப்படி ஒரு வாழ்க்கை நிலை இல்லாமல் பொருளும் வேண்டும் அருளும் வேண்டும் அளவோடு முறையோடு ஒவ்வொன்றோடும் தொடர்பு கொண்டு அந்த அருளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வழியிலே தவம் செய்து தற்சோதனை செய்து உடற்பயிற்சி காயகல்பம் என்ற மகர்ஷி அவர்களின் பயிற்சிகள் அனைத்தையும் செய்து அருள் தன்மையில் ஓங்கி நாம் வாழக்கூடிய அத்தனையும் இந்த மனவளக்கலை என்ற பொக்கிஷத்தில் பெட்டகத்தில் நமக்கு குருபிரான் பிரான் கொடுத்திருக்கின்றார் அந்த நிலையிலே அவர் வழியில் நின்று அதை பயின்று முறையாக அந்த உணர்ந்து அதை செய்யக்கூடிய நிலையிலே காலத்தை ஒதுக்கி நமக்காக நாம் அந்த வாழ்க்கை முறையிலே அதை அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லுவோம் கத்துன்றது பெருசுல அது எப்பவுமே வெறும் இன்ஃபர்மேஷன் தான் அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் அதை நமது வாழ்க்கையிலே ஒத்திட்டு 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 அதை நமதாக்கிக் கொள்ளக்கூடிய டிரான்ஸ்பர்மேஷன் தான் அந்த அருள்தன்மை பூரணமாக நிறைந்து பொருட்களோடும் உறவுகளோடும் அளவு முறையோடு தொடர்பு கொண்டு வாழ்வாங்கு வாழ்வோம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு புகழ் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் இன்று நுண்மான் நுழைப்புலன் அறிவு உள் உணர்வு இந்த இரண்டு சொற்கள் பற்றி குறித்து சிந்தனை செய்யலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து வேதாத்திரியம் கற்றுக்கொண்ட புதிதில் வந்து இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு அது வந்து தியானத்தின் நன்மைகள் அல்லது பயன்கள் அதுல வந்து இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு மேம்படும் அப்படின்ற ஒரு கருத்து அதில் குறிப்பிட்டிருப்பாங்க மகான் அதை படிக்கிறப்பெல்லாம் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் எழும் அதனால அது நம்ம அந்த வாழ்க்கை மலர்கள் அந்த நூலில் வந்து ஒரு தலைப்பும் இருக்கும் அதை திருப்பி திருப்பி போய் படிப்பேன் அந்த நிலையில் ஏதோ புரிந்த மாதிரி இருக்கும் புரிஞ்சு அப்படியே தொடர்ந்து பயணித்துட்டு இருக்கிறப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை நம்ம உபயோகப்படுத்துகிறப்ப அல்லது அதை பற்றின கருத்து ஏதாவது வர்றப்ப என்னென்னு போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ம நிலை தான் வரும் ஏன்னா உறுதியாக அது என்ன அப்படிங்கிறது வந்து புரிந்த மாதிரியே விலங்கிட்ட மாதிரியே இருக்குது அது எனக்கு அந்த காரணத்தினால தான் இந்த இப்போ வந்து இந்த நிலையிலையும் அது முழுமையாக புரிந்து கொண்டோமா அப்படிங்கிறது தெரியாது இது மாதிரி பல அன்பர்களுக்கும் இந்த நிலை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயும் ஓரளவுக்கு கிட்ட இதை பற்றி சொல்லணுன்னாலும் கூட எனக்கு முழுமையாக அதோட விவரம் நம்ம கொடுக்குறோமா சரியான முறையில் தான் விளக்கம் கொடுக்குறோமாங்கிற அந்த ஒரு மனநிலை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் ஆழ்ந்து போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளேன் நான் பகிர்ந்து கொள்ளும் கருத்துக்கள்ல ஏதாவதும் திருத்தங்கள் இருக்கும் அந்த நிலையில பேராசிரியர்கள் அதற்கு வந்து எனக்கு விளக்கமும் கொடுக்கும்படி பணிவன்போடு வேண்டிக் கொண்டு சிந்தனை உரைக்குள் செல்வோம் திருக்குறள் நுண்மான் நுழைப்புலன் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அழகான தோற்றம் இருந்தும் ஆழ்ந்த தெளிந்த அறிவு இல்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் பொம்மையை போன்றவர்களாக மதிக்கப்படுவர் இந்த நுண்மான் நுழைப்புலன் அப்படின்னா என்ன அப்படின்னா பர்ஸ்பிகாசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம மகான் புக்கில் குறிப்பிட்டிருப்பாங்க நுண்மான் அந்த நுண் அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவு நுணுகி அல்லது கூர்மையான ஆழ்ந்து அப்படிங்கிறது அர்த்தம் மான் என்பது என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மான்புடைய அதாவது விரிந்த சிந்தனையால் ஸோ அறிவு நுணுகி அதாவது கூர்மையான ஆழ்ந்த அறிவு கூடவே விரிந்த சிந்தனையால் நுழைப்புலன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா ஊடுருவி அறியும் திறன் பெனட்ரேட்டிவ் நாலேஜ் அறிவு நுணுகி விரிந்து விரிந்த சிந்தனையோடு அதை ஊடுருவி அறியும் திறன் அதுதான் நுண்மான் நுழைப்புலன் அறிவு அதாவது மகாநிதி பற்றி குறிப்பிடும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா பழைய கால அனுபவத்தையும் தற்கால சூழ்நிலையையும் எதிர்கால விளைவுகளையும் ஒருங்கிணைத்து நோக்கி எந்த செயலையும் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்று சரியாகவும் விரைவாகவும் தேர்ந்து எடுக்கக்கூடிய அறிவு நிலைதான் அதாவது விரிந்த அறிவு நிலை மூன்று காலத்தையும் இணைத்து விளைவறிந்த விழு விழிப்பு நிலையோடு செயல்படுவது இங்க வந்து அந்த நம்மளுடைய மகான் குறிப்பிட்ட இயற்கை விதியான செயல் விளைவு தத்துவம் அதுவும் வந்து இந்த நிலையில அடக்கமா இருக்கு மனிதன் வந்து தன்னுடைய தன்மை தேவை இவை இவற்றை இணைத்து செயல்படுகிற போது சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான வழியில் குழப்பமில்லாமல் சலனமில்லாமல் முடிவுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனப்பக்குவம் தான் இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு இப்ப துன்பம் அப்படிங்கிறது வந்து நம்ம மனிதர்களுக்கு அது வந்து எல்லாரும் ந அதை பத்தி நினைக்கிறப்ப நம்ம என்ன நினைப்போம் ஏன் நமக்கு இறைவன் துன்பம் தருகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எல்லாருள்ளையும் இருப்பது அது காமனான ஒரு விஷயம் மகரிஷி அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது துன்பம் இல்லை நாம் உணர்வதற்காக உணர்ந்து திருந்துவதற்காக ஒரு வாகனம்தான் துன்பம் அதாவது ஒரு முறை கண்ட துன்ப அனுபவம் மீண்டும் அந்த அனுபவம் வராது காத்து கொள்ளக்கூடிய செயல்தான் இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செயலிலே விளைவை காணும் இந்த எண்ணம் வளர்த்து கொண்டாமல் அந்த பாங்கு நமக்குள்ள வருது செயலிலே விளைவை காணும் இந்த எண்ணத்தை நாம் வளர்த்து கொண்டோமானால் எப்போதும் விழிப்புணர்வுடன் வைத்து கொண்டால் இறைவனே அவன்தான் அப்படின்னு மகரிஷி குறிப்பிடுறாங்க அஹ் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செயலை செய்கிறோம் நிச்சயம் அதற்கான விளைவு வந்து இருக்கு அந்த விளைவு என்ன அப்படின்னா இறைவனின் கருணை அல்லது இறைவனின் வரம் என்று உணர்ந்து வாழ பழகி கொண்டால் இறைநிலை உணர்வு மாறாத இருக்க முடியும் அதாவது இறைநிலை உணர்வு என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் அன்பும் கருணையும் தான் ஸோ அந்த செயலுக்குரிய விளைவு என்னங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு செயல்படும்போது அந்த அன்பும் கருணையான இறைநிலை தன்மையோடு நம்ம இயங்க முடியும் இங்க வந்து ஒழுக்கம் என்பது வந்து இயல்பாக அந்த செயல்லையோ சொல்லியோ நிலைத்திருக்கும் இதுதான் நம்மளுடைய அந்த இரண்டொழுக்க பண்பாடு என்ன அப்படின்னாலும் இதுதான் நமக்கு மகரிஷி குறிப்பிடுவாங்க நாம் செய்கின்ற வேலை பிறருக்கு நன்மையைத்தான் விளைவிக்க வேண்டும் என்ற அந்த உறுதித்தன்மையோடு நம்ம செயல்பட அதுதான் நம்ம மகரிஷி கொடுக்கறது தான் நம்மளும் இப்போ தவ பயிற்சி செய்துட்டு வர்றப்ப நம்ம அந்த விழிப்புணர்வோடு செயல்பட தான் நம்மளும் மு முயன்று கொண்டே இருக்கிறோம் இப்ப சமுதாயத்தை பத்தி நம்ம யோசிக்கிறப்ப ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு தனி மனித இன்பமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா எவ்வளவு பொருட்களை கொடுத்து நமக்கு வாழ வைத்து கொண்டுள்ளது இந்த நிலையை நம்ம யோசிக்கிறப்ப நம்ம வந்து அந்த சமுதாயத்துக்கும் எந்த வகையிலும் யாருக்கும் என் செயல்கள் துன்பம் தரக்கூடாது இந்த அறிவு நிலை தான் நம்ம இறை உணர்வு அற உணர்வு அப்படின்னு குறிப்பிடுறோம் இப்ப மனிதனுடைய அறிவானது ஒடுங்கியும் விரிந்தும் பொருளாகவும் கருத்தாகவும் நன்மையாகவும் தீமையாகவும் இன்பமாகவும் துன்பமாகவும் இயங்கக்கூடியது இந்த நிலையில எந்த அளவுக்கு இயற்கையை அதாவது உண்மைகளை ரகசியங்களை இறைநிலையை உணர்ந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு மனிதனது வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் இங்க பாரதியின் ஒரு கருத்து நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான் துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடக்கூடாது பாப்பா அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா இங்க மகானுட கவி அறநெறி குறித்து மனதுக்கு அடித்தளமாய் உயிருக்கு உட்பொருளாய் மறைப்பொருள் தெய்வமது இருக்கும் உண்மை மனித மனம் உள்நோக்கி உயிர் உணர்ந்து தான் அடங்கி உணர்வதுதான் அனுபவமாம் இறை உணர்வு புனிதமெனும் அப்பொருளே பொங்கி வரும் அனைத்து உயிருக்கும் பொருத்தமுள்ள அறிவாக ஆற்றும் உண்மை தனி மனிதன் உணர்ந்து அன்பு மேலோங்கி ஈகையோடு ஒழுக்கமாக தழைத்தொழுகும் வாழ்வைதான் அறநெறி இயற்கையோடு ஒன்றி உணர்ந்து தெளிந்து விழிப்புடன் வாழ்வதே ஆறாவது அறிவைப் பெற்ற மனிதனின் பிறவி நோக்கம் இந்த கோட்பாடை நமக்கு உணர்த்துவதுதான் தெய்வ வழிபாடு அதாவது பக்தி நெறி மகான் சொல்றாங்க தகுதியுடையோர் ஞானம் பெற்று வாழ வேண்டும் தகுதி இல்லார் ஞானிகளின் வழியை பின்பற்ற வேண்டும் ஞானிகள் வழி பின்பற்றி வாழும் அறிவு தான் நம்ம இப்ப நுண்மா நுழைப்புல அறிவு அதாவது பிறருடைய அறிவு திறனையும் நம்ம புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதன் மூலம் நம்ம பயிற்சிகளை பின்பற்றி வாழும் நிலை இப்ப ஞான நெறி என்ன அப்படின்னு பார்க்கறப்ப பரம்பொருள் ஒன்று மாறாத ஒன்று எல்லாவற்றையும் துல்லியமாக சீராக இயங்கி இயக்கி கொண்டு இருக்கும் நமக்குள்ளாக எப்படி இயங்கி கொண்டிருக்குது நம்ம எப்படி நம்மளை எப்படி இயக்க வைத்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் அறிய முற்படுவது அதில் உறைந்து அதுவே தானாக இருப்பது ஞானம் இப்ப நம்ம உள்ளுணர்வு அந்த சொல் பத்தி சிறிது கருத்துக்களை பார்ப்போம் நம்மளுடைய உலக நல வேட்புல இந்த சொல் வரும் பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அந்த உள்ளுணர்வு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி மகான் வந்து இந்த அறிவு நிலையை பற்றி குறிப்பிடுறப்ப இன்ஸ்டிங்க் இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் அப்படின்ற இந்த மூணு விதத்தில் விளக்கம் கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இன்ஸ்டிங்க் அப்படின்னா நம்ம எடுத்துக்காட்டா வந்து இப்ப குழந்தை பிறந்தவுடன் அது அம்மாட்ட பால் அருந்துற அந்த நிலை கன்று குட்டி வந்து தாய் பசுவிடம் போய் பால் அருந்துருது அதே மாதிரி முட்டை மீன் வந்து முட்டையிலிருந்து வெளிப்பட்ட உடனேயே அது நீந்துவது இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப அதெல்லாம் இயல்பாக அது நடக்குது வருது அந்த ஒரு உயிரினத்துக்கு அது இயல்பாக வருகிறது அது அந்த அந்த அதாவது யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே அதுக்கு வந்து அந்த நிலை இயல்பாக இருக்குது இதை தான் வந்து இன்ஸ்டிங்க் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இதை விட இந்த மேன்மை நிலை இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா இன்டெலிஜென்ஸ் அது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இ இப்போ கீழே கை வச்சா சுடும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி கீழே விழுந்துட்டோம்னா அடிப்படும் எங்கே அதை இடிச்சிக்கிட்டா வலிக்கும் அல்லது இப்போ கத்தி கத்தியை பார்த்தாவே ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு இருக்கணும் இந்த நிலையில இதை இந்த அறிவெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம த தனி நம்மளோட சுய அனுபவத்தினாலேயோ அல்லது பெரியவர்கள் அவர்களுடைய அனுபவத்தினால நமக்கு சொல்லி கொடுத்ததுனால ஒரு மனிதனுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் அந்த அந்த அறிவு நிலை வந்து வருது அப்படிங்கிறாங்க மகரிஷி அடுத்தது அதற்கு மேலாக நாலேஜ் அப்படின்றத பத்தி சொல்றப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா பலரின் அனுபவங்கள் அதாவது அவர்கள் வாழ்வில் கற்றுக்கொண்டது அவர்கள் விரிந்த நிலையில உள்வாங்கிக்கொண்ட கருத்துக்களை எல்லாம் நூல் வடிவத்திலேயோ அல்லது சத்சங்கம் மூலம் உரைகள் மூலமோ அவங்க வெளிப்படுத்துவதை போய் நம்ம ஒரு தனி மனிதன் போய் அதை கற்றுக்கொள்வதிலும் தெரிந்து கொள்வதனால அந்த ஒரு கலெக்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறாங்க அது வந்து மேம்படுது இது அதாவது நுண்ணிய அந்த மாச்சியுடைய நூல்களை ஆராய்ந்து பார்ப்பும் அறிவு இதுதான் அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு இந்த அறிவை எல்லாம் வந்து ஒரு தனி மனிதன் பெற்றுக்கொண்டு அந்த கலெக்டிவ் நாலேஜ் அப்படின்ற அந்த நிலைக்கு அறிவு வருது இது இதை தெரிந்து கொள்வதனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஓ அந்த ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஒவ்வொரு பொருளோடும் ஊடுருவி நோக்கும் திறன் அதாவது தன்னுடைய சுய அனுபவத்தினாலும் பிறருடைய அறிவு கருத்துக்கள் பகிர்வினாலும் தெரிந்து கொண்ட அந்த நிலையில ஒரு தனி மனிதன் ஒரு ஒவ்வொரு பொருளையும் ஊடுருவி நோக்கும் திறன் பகுத்துணர்வீழ்தொகுத்துணர்வுன்னு நம்மகான் குறிப்பிடுவாங்க அதுவும் அந்த பகுத்து பகுத்து பாக்குற அந்த திறனும் மேலோங்குது ஏன்னா தன்னுடைய தன்னுள்ள அந்த தேடுதல் வந்து மேம்படுது மனிதனுக்குள்ள அந்த தேடுதல் வர்றப்பதான் நான் யார் என்ற அந்த கேள்வியும் வருது அதற்கான விடையை அறிந்து கொள்ற வரைக்கும் அவனால ஓய்ந்திருக்கவே அந்த அறிவுனால முடியாது அந்த மனி தனி மனிதனின் அறிவுனால இதனால அவங்களுடைய சிந்தனை திறன் மேம்பட மேம்பட அங்கதான் வந்து அவங்க தேடுதல்னால அந்த உள்ளுணர்வு என்பது கிடைக்க பெறுகிறது அதாவது மகான் சொல்றாங்க இத எல்லாம் வல்ல இறையருள் சிறுக சிறுக உயர்ந்து மனிதனுக்கு வேண்டிய எல்லாம் உள்ளுணர்வாக கிடைக்க செய்யும் இது வந்து எல்லாருக்குமே உறுதியா உணரக்கூடியதுதான் அப்படின்னு மகான் குறிப்பிடுறாங்க ஏன்னா நமக்கு தெரியும் எல்லாமே நம்ம பிராரத்த கர்மம் ஆகாமிய கர்ம அந்த மூன்று கர்மங்களை பற்றி பேசுகிறப்ப நம்ம மூதாதரி மூதாதையர்கள் உடைய பதிவுகள் அனுபவங்கள் அதாவது அந்த அவர்களுடைய அனுபவங்களும் எண்ணங்களும் ஆர்வங்களும் இதெல்லாமே தான் வந்து பதிவுகளாக வான்காந்தத்தில் போய் பதிந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம நமக்கு தெரியும் நம்ம மகரிஷியுடைய இந்த பயிற்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் நம்ம அகத்தாய்வு பயிற்சி வகுப்புகள் மூலம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதனால நம்ம இந்த உள்ள ஒரு தனி மனிதனுடைய இந்த தேடல் அதிகப்படும் போது அந்த தனி மனிதனுடைய ஆர்வத்திற்கு ஏற்ப அவனுடைய தேடுதலுக்கு ஏற்ப அவன் வந்து பதிவுகள் அந்த வான்காந்தத்தில் இருக்கும் அந்த அறிவு நிலை பல அறிஞர்களின் பதிவுகள் எல்லாம் வந்து அந்த மனிதனுடைய அறிவு நிலையோட இணைந்து கொள்ளும் அதுதான் வந்து அவங்களுக்கு உள்ளுணர்வாக உணர முடியுது அதனால நம்மளுடைய நம்ம நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த எண்ணங்கள் தான் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்குது நம்ம என்ன எண்ணம் அந்த ஆர்வம் வந்து நமக்கு எண்ணமாக தான் வெளிப்படுது அந்த எண்ணங்கள் வந்து அதனால தான் நம்ம எப்பவும் விழிப்புணர்வோடு உயர்வான எண்ணங்களை வை ஏற்படுத்தி கொ வைத்து கொள்ளணும் அப்படிங்கறத வந்து நமக்கு மகரிஷி சொல்லிட்டே இருப்பாங்க அதனாலதான் அது முதல் பயிற்சியாக என்ன மாற இதில் நமக்கு கொடுப்பாங்க ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ தான் நம்ம ஈர்த்து கொள்கிறோம் அதனால அந்த எண்ணம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செயல்படணும் இந்த நம்ம எண்ணம் தூய்மையா இருக்க நமக்கு வந்து ஈர்க்கும் நிலையும் வந்து உயர்வானதா இருக்கும் அறிஞர்கள் மகான்களின் கருத்துக்களோடும் நம்ம மகரிஷி வேதாத்ரி மகரிஷி எந்தெந்த மகான்களின் அறிவு நிலையெல்லாம் அவர் உயிர் கலப்பட்டு கொண்டாரோ அந்த நிலையெல்லாம் நமக்கும் கிடைக்கிறதுக்கான நிலை கிட்டும் என நம்ம குருவா நம்ம அவரை நம்ம வேதாத்ரி மகரிஷியை நம்ம பாவித்து வாழ்ந்து கொண்டிருப்பதுனால இப்போ வந்து இறைநிலை இயல்புகள் காட்சியாகும் அப்படிங்கிற ஒரு நிலையில என்ன நடக்குது அப்படின்னு மகான் மகரிஷி அவங்க குறிப்பிடுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தவத்தில் உயிர்மேல் மனம் வைத்து அறிவை அமைதி நிலைக்கு கொண்டு வருவது இது வந்து குரு மூலம் நம்ம தீட்சை பெற்று அந்த நிலையை பெறுகிறோம் அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவிலே பதிந்துள்ள வினை பதிவுகளின் தன்மை உணர்ந்து நலம் விளைவிக்கும் விதமாக புதிய முறையிலே அறிவை திருப்பி பழக்கும் முறை அதுதான் அகத்தாய்வு அல்லது மனம் அடக்க ஓர்மை பயிற்சி அப்படின்னு சொல்றோம் அடுத்த நிலை என்னன்னு பார்த்தோம்னா மௌனம் முழு ம முழு மன அடக்கம் அந்த மௌன நிலையில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாய்மூடி பேசாமல் இருப்பது மன ஓர்மை பயிற்சியையோ அகத்தாய்வோ இயற்றாமல் இருந்தால் மௌனம் அப்படிங்கிறாங்க மகரிஷி மனிதன் பேசுவதே எதுக்காக அப்படின்னா தனது அறிவின் அனுபவங்களை பிறருக்கு எடுத்து கூறி மற்றவர்கள் பயன்பெற செய்யறதுக்கும் அல்லது தனது தேவைகளை பிறர் உணர்ந்து கொண்டு அதற்கு தக்கபடி உதவியை பெற்று கொள்வதற்காக தான் மனிதன் பேச வேண்டிய நிலையே அப்படிங்கிறாங்க மகரிஷி மனம் சீரமைப்பு பெறாதவன் பேசினால் தவறான பயன்களும் துன்பம் துன்பங்களும் அல்லவா விளையும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க திருவள்ளுவருடைய ஒரு குரல் பத்தி மகரிஷி குறிப்பிடுறாங்க அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆறுருள் உயித்து விடும் இதற்கான விளக்கம் என்னன்னா தன் முனைப்பை அடக் அகண்டாகார பேராற்றலோடு தன்னை இணைத்து கொண்டால் இறையருள் சுரந்து இன்பம் ஓங்கும் இல்லையே துன்ப இருளில் ஆழ்த்திவிடும் அப்படின்றது மகரிஷி கொடுக்கிற விளக்கம் இந்த குரலுக்கு மௌன நோன்பு கடைபிடிக்கிறதுக்கு மனம் அடங்கி தற்சோதனையில் ஈடுபடும் போது இறைநிலை இயல்புகள் வந்து அனைத்தும் அறிவிற்கு காட்சியாகும் அதுக்காக தான் அந்த மௌன வந்து அடிக்கடி பை பயிற்சி பண்ணி பழகிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்குற காரணம் வந்து இறைநிலையோடு அதாவது இறைநிலையின் இயல்புகள் அனைத்தும் நமக்கு வந்து அந்த உள்ளுணர்வாக கிடைக்கும் நிலை வந்து கிட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்பெரும் பேச்சினையே இறைவன் என்னுள் பேசுகிறான் என்ற என்றும் அறிஞர் குறிப் குறிப்பிடுகின்றனர் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க அந்த மௌன நோன்பு காலத்துல இறைவன் என்னுள் பேசுகிறான் என்று அறிஞர் குறி அறிஞர்கள் குறிப்பிடுவது இதுதான் அப்படின்றாங்க இதுக்கு கவி கவி ஒண்ணு இயல்பு அறிதல் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷியோட கவியை ஒண்ணு பார்க்கலாம் சுக துக்கம் அனுபவித்தேன் சோர்வு கண்டேன் சுய அறிவால் ஆராய்ந்தேன் முடிவு காண துக்க உடல் இயங்கும் அறிவில் கண்டேன் சுகதுக்க உடல் இயங்கும் அறிவில் கண்டேன் சூட்சுமாய் மனம் குவித்து ஒடுங்கி நின்று சுகதுக்கம் கடந்து மோன நிலை உணர்ந்தேன் நிலை உணர்ந்தேன் அங்கே இறைநிலை உணர்ந்தேன் அரூப நிலை அறிந்துவிட்டேன் சுகதுக்க சுழல் தாண்ட முறைகேட்போருக்கு சொற்குறிப்பால் உள் என்று சுருங்கி சுருங்கிச் சொல்வேன் சுருக்கிச் சொல்வேன் சுகதுக்க சுழல் தாண்ட முறைகேட்போருக்கு சொற்குறிப்பால் கட பிளஸ் உள் என்று சுருக்கி சொல்வேன் அப்படின்னு மகரிஷியோட இந்த கரு கவியோட நம்ம இறுதி கட்டத்துக்கு வருவோம் இப்போ இந்த சிந்தனை உரையிலிருந்து நம்ம என்ன விளங்கி கொள்கிறோம்னா தன்னுடைய அனுபவத்தை கொண்டு மனிதன் வாழ்வது இன்டெலிஜென்ஸ் தன் அனுபவத்துடன் அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு பிறர் அனுபவத்தை தன் வாழ்வில் கூட்டி கொண்டு விரிந்த ஒரு நிலையோடு அறிவை இணைத்து கொள்கிற போது அந்த கலெக்டிவ் நாலேஜுன்னு சொல்கிறோமே அது வந்த பிறகு ஒவ்வொரு பொருளோடும் ஊடுருவி ஊடுருவி நோக்கவும் தன்னையும் உற்று நோக்கி உள்நோக்கி கவனிக்கும் போது அந்த உள்ளுணர்வு என்ற நிலை கிடைக்கும் என்பதை நம்ம இப்போ உணர்ந்து கொள்கிறோம் புரிந்து கொள்கிறோம் இதற்கு வந்து நம்ம அந்த மன தூய்மை வினை தூய்மை இது அவசியம் அந்த மன தூய்மை எப்படி கிடைக்குது அப்படின்னா தவம் செய்வதனாலும் வினை தூய்மை வந்து செயலினாலும் வருது இது வந்து அறம் தவம் இந்த ரெண்டையும் இத பயிற்சியா நம்ம கடைபிடிக்கிறப்ப நமக்கு இது இயல்பாக அமைந்துவிடும் இதற்கு நம்மளோட மனவளக்கலை பயிற்சி வந்து ஒரு துணையாக இருக்கும் இருந்துட்டு இருக்குங்கிறதையும் நம்ம அனைவருமும் உணர்கிறோம் இது இது பயிற்சி பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த இன்ப துன்ப நிலை கடந்து அமைதி நிலை அடைந்து அதற்கு மேலும் உள்ள மகரிஷி சொல்ற ஆனந்த நிலை அதையும் அடைய முடியும் என்ற அதாவது முழுமை பேரு அடைய முடியும் என்ற உறுதித்தன்மையோடு இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன் குரு வாழ்க குரு புகழ் வாழ்க குருவே துணை வாழ்க வளம்